2021 முதல் 2022 நிதியாண்டில் தேசிய கட்சிகளுக்கு கிடைத்த மொத்த வருவாயில் 66 விழுக்காடு தொகை அடையாளம் தெரியாதவர்களிடம் இருந்து பெறப்பட்டது ADR அறிக்கையில் தெரியவந்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அரசியல் கட்சிகள் சமர்ப்பித்துள்ள வரவு செலவு உள்ளிட்ட விவரங்கள் அடங்கிய ஆண்டு கணக்கு தணிக்கை விவரங்களை ஆய்வு செய்து ADR எனப்படும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான கூட்டமைப்பு அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் கடந்த 2021 முதல் 2022 நிதியாண்டில் பாஜக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேசிய மக்கள் கட்சி ஆகிய 7 தேசிய கட்சிகள் அடையாளம் தெரியாதவர்களிடம் இருந்து 172 கோடி ரூபாய் பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 7 கட்சிகளுக்கு கிடைத்த மொத்த வருவாயில் 66.04 விழுக்காடு அடையாளம் தெரியாதவர்களிடம் இருந்து கிடைத்துள்ளது. அடையாளம் தெரியாதவர்களிடம் இருந்து பாஜகவுக்கு கிடைத்துள்ள வருவாய் 1161 கோடி எனவும் இந்த தொகை மற்ற தேசிய கட்சிகளுக்கு கிடைத்த மொத்த வருவாயில் 53.4 விழுக்காடு என்பதும் தெரியவந்துள்ளது. அரசியல் கட்சிகளின் ஆண்டு கணக்கு தணிக்கை அறிக்கையில் அடையாளம் தெரியாதவர்கள் மூலம் கிடைக்கும் வருவாய் குறிப்பிடப்படும். ஆனால் அது எவரிடம் இருந்து கிடைத்தது என்பதை தணிக்கை அறிக்கையில் கட்சிகள் தெரிவிப்பதில்லை என ADR தெரிவித்துள்ளது.